வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/8/2021, பிளவ வருடம், ஆவணி மாதம், 2ஆம் தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ரகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04, கரணம் 6:00 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:48 வரை, தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:44 வரை, கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 1:44 வரை, சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை, அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி. மேஷராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், கடற்சுமை குறைய பெறுவீர்கள். இருப்பினும் நிதானமாக செயல்படவும், மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மேலதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், பரணி நிதானம் தேவை. கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஓரளவிற்கு குறைய பெறுவீர்கள். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உருவாகும். எதிலும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஒற்றுமைகள் மேலோங்கும். ரோகிணி மகிழ்ச்சியான நாள். மிருகசிருஷம் நட்புகள் உருவாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். தீகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் லாபமான நிலை மேம்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிருஷம் முன்னேற்றங்கள் உருவாகும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். 25% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். வணிகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் வளமான நாள், பூசம் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் மனக்கசப்புகள் நீங்கும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் உருவாகும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேம்படும். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் வளமான நிலை மேம்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் சேமிப்புகள் கூடும். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் வருமானம் மேம்படும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். இணையம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்களும் கிடைக்கும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், உத்திரம் சிந்தனைகள் மேலோங்கும், ஹஸ்தம் சந்தர்ப்பம் அதிகமாகும், சித்திரை திறமைகள் கூடும். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் நிறம், சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும். சுவாதி நிதானம் தேவை. உற்சாகம் வளமான நாள், 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். விருச்சிகராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் நட்புகள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், உற்சாகம் சிந்தனைகள் மேலோங்கும். ஹனுஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். கேட்டை நட்புகள் ஏற்படும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், மூலம் வருமானம் கூடும். ஊராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திராடம் பிரச்சனைகள் தீரும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மலமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை மேம்படும். பொருள் வரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், உத்திராடம் முன்னேற்றங்கள் கூடும். திருவோணம் சந்தர்ப்பம் அதிகமாகும். அவிட்டம் பொருள் வரவுகள் மேம்படும். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் லாபமான நிலை ஏற்படும். பணப்பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் வளர்ச்சிகரமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பொருள் வரவுகளும் லாபமும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும். சதயம் முன்னேற்றம் உருவாகும். பூரட்டாதி வருமானம் மேம்படும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீன ராசி இன்னையர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சுமை குறையப் பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வயதானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி பிரச்சனைகள் நீங்கும். ரேவதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.